ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஈக்விட்டி ஸ்கிரிப்டாக இருக்கலாம், ஈக்விட்டி ஸ்டாக்குடைய நேம்ஸாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு கமாடிட்டியாக இருக்கலாம், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எஃப்என்ஓவாக இருக்கலாம், எப்படி நம்ம இந்த ஸ்கிரிப்டெல்லாம் ஆட் பண்ணுறது, ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தானே நம்ம பை செல்லு, எந்த ரேட்டில் நம்ம பை பண்ணுறது செல் பண்ணுறது எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி அந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இந்த ஹண்ட் டிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எம்பின் யூஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். அந்த எம்பின் எப்படி செட் பண்ணுறது எல்லாமே முன்னாடி வீடியோவில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. எம்பின் ஈஸியாக செட் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் மார்க்கெட் வாட்ச், இதுதான் உங்களோட ஸ்க்ரீன், மெயின் ஸ்க்ரீனே சரியா. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 மார்க்கெட் வாட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த நம்பர் 1 இருக்கு இல்லையா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மார்க்கெட் வாட்ச் நேம் வந்துடும். இப்போ நம்ம இதில் ஈக்விட்டி ஸ்டாக்ஸை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து என்ன ஸ்டாக்ஸை நம்ம தனித்தனியாக நம்ம ஈக்விட்டி தனியாக, எம்சிஎக்ஸ் தனியாக, இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் நேமில். இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வரும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணோம்னா இப்போ எம்சிஎக்ஸ்ன்னு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எம்சிஎக்ஸ் ஸ்டாக்ஸாக நம்ம வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது என்எஃப்ஓ ஸ்டாக், இந்த மாதிரி மூணு நேமில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ஈக்விட்டியை ஆட் பண்ணி பார்க்கலாமா. ஈக்விட்டியை நம்ம டைரெக்டாக போய் இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்திங்களா இங்கே, அதே நம்ம கிளிக் பண்ணியும் நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்ம ஸ்டாக்கை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே இருக்குது பார்த்திங்களா சர்ச் பட்டன், இதில் கிளிக் பண்ணியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்ச்சிலே போவோம், சர்ச்சை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரிலையன்ஸ் ஸ்டாக்கை ஆட் பண்ணி பார்ப்போம். ஆர்இஎல்ன்னு நீங்கள் போட்ட அடுத்த நிமிஷமே ஃப்ரா வந்துருச்சு, ரிலீகர் வந்துருச்சு, ரிலையன்ஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. நமக்கு தேவையானது ரிலையன்ஸ் ஈக்விட்டி என்எஸ்சி, அதாவது ஈக்விட்டி ஸ்டாக். நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க பார்த்தீங்களா ப்ளஸ் சிம்பிள், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிக் மார்க் சிம்பிள் விழுந்துருச்சு பாருங்கள் க்ரீன் கலரில், அந்த மாதிரி விழுந்துருச்சுனாவே அங்கே ஸ்க்ரீனில் ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம பேக் போயிடணும். பேக் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆயிருக்கும். தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டாக்கை ஆட் பண்ண போகிறோம். சரி, எம்சிஎக்ஸ் ஸ்டாக்ஸ், எம்சிஎக்ஸ் இப்போ ஈக்விட்டிங்க பொறுத்த மட்டிலும் நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரிலையன்ஸ்னு போட்டோம், நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. இதே எம்சிஎக்ஸ் ஸ்டாக்னா நம்ம குருடாயில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. குருடாயில் நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து குருடன் டைப் பண்ணோன்னே எல்லாமே வந்துருச்சு. குருடாயில் சம்மந்தப்பட்ட எஃப்என்ஓ ஸ்டாக்காக இருக்கட்டும், குருடாயில் ஆப்ஷன் ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்துருச்சு. நம்ம 19th July இப்போ கடைசியாக இருக்கிற கான்ட்ராக்ட், அதாவது எவ்ரி கமாடிட்டி ஸ்டாக்ஸுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்கும், அந்த எக்ஸ்பைரி டேட்டில் தான் அது ட்ரேட் ஆகும் சரியா. கடைசியாக இருக்கிற குருடாயில் நமக்கு 19 July வரைக்கும் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 19 July வரைக்கும் குருடாயில் ஆக்டிவில் இருக்கும், அதாவது எக்ஸ்பைரி டேட்டு அதுதான். ஸோ அப்போ அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ண போகிறோம், ஜஸ்ட் அதே மாதிரி தான், ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோடனே அங்கே ஸ்க்ரீனுக்கு போயிடும். நம்ம பேக் போய் பார்த்தோம்னா குருடாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது நமக்கு தெரியுது சரியா. அடுத்தது எஃப்என்ஓ, எஃப்என்ஓ ஸ்டாக் ஆட் பண்ணும்போது தான் சில விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. எஃப்என்ஓ ஸ்டாக்ஸில் நம்ம வந்து நார்மல் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணும்போது மந்த்லி ஒரு எக்ஸ்பைரி டேட் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பேங்க் நிஃப்டி ஆட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து எவ்ரி தேர்ஸ்டே, அதாவது எப்போதுமே ஒரு வாரத்தில் கடைசி வியாழக்கிழமை நமக்கு எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கும். அப்போது இன்றைக்கி தான் கடைசி வியாழக்கிழமை இல்லையா, அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கான்ட்ராக்ட் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி டேட்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் சரியா. இப்போ நான் ஸ்டாக்கை மட்டும் நம்ம ஆட் பண்ணி காட்டுறேன், தனியாக இதுக்கு பேங்க் நிஃப்டி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாகவே நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் சரியா. இப்போ நம்ம ஸ்டாக் ஆட் பண்ணுவோம், ரிலையன்ஸ்லேயே எஃப்என்ஓ ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரிலையன்ஸ்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா எஃப்என்ஓ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஸ்டாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா June 13th எஃப்னு போட்டிருக்கு பாருங்க, கடைசியாக June 13th 2022 எஃப்னா என்ன, ஃபட்டுன்னு அர்த்தம், ஃப்யூச்சர் ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஃப்யூச்சரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்.
ரிலையன்ஸில் ஃப்யூச்சர் ஸ்டாக்கை இப்படி தான் ஆட் பண்ணணும். இதுவே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்களேன் ஆப்ஷனில் பிசின்னு ஒரு கோடு ஒன்று வரும், அதில் நல்லா படித்து பாருங்கள், இந்த இடத்த படித்து பாருங்கள் நல்லா, நான் இந்த கை வச்சுருக்க விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிலையன்ஸ் 30 ஜனவரி 2022 பிசி, அதாவது பீனா புட் ஆப்ஷன், சீனா கால் ஆப்ஷன். இப்போ வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 1600 என்எஃப்ஓ, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சிஇக்கு சி இருக்குது பாருங்கள், அதாவது சிஇன்னு இல்லாமல் ஒன்லி பிசி அந்த சிம்பிள் மட்டுமே இருக்கும். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம அட்டன் டயத்தில் ஒரே ஸ்கிரீனில் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த மூணு ஸ்டாக்கை நம்ம வந்து டிக் பண்ணியிருக்கோம். டிக் பண்ணிட்டு நம்ம பேக் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மூணு ஸ்டாக்குமே ரிலையன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. ஃப்யூச்சர்னால் நமக்கு ஜஸ்ட்டு January 13th கடைசி கான்ட்ராக்டுடைய வந்துடுது. ஆனால் நீங்கள் ஆப்ஷன் ஸ்டாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிசின்னு சிம்பிள் இருக்கும். ஏன்னா புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 1600, 1500 இந்த மாதிரி 2000, 3000 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இருக்கும். ஸோ இதுதான் ஆப்ஷன் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான முறை. ஃப்யூச்சர் ஸ்டாக்கில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்காது, ஜஸ்ட் எக்ஸ்பைரி டேட்டும் மட்டும் இருக்கும். ஓகேவா, இதுதான் எஃப்என்ஓ ஸ்டாக்கை சூஸ் பண்ணுற முறை. இப்போது நம்ம அடுத்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி, நிஃப்டியை எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.